இன்னைக்கு சந்திராயன் 3 வந்து லேண்ட் ஆயிருக்கு. அந்த பெருமையோட வளர்ச்சி பாதையில நிறைய இடத்துக்கு போயிட்டு இருக்கோம் நம்ம இந்தியர்கள். அதையும் தாண்டி குழந்தைங்களுக்கெல்லாம் கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன வகை போற அப்படின்னு கேட்டா டாக்டர், இன்ஜினியர், கலெக்டர் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல நான் யூடியூபர் ஆக போறேன், நான் யூடியூபர்ல ட்ரெண்ட் ஆக போறேன்லாம் சொல்றாங்க. உண்மை. ஸோ யூடியூபர் இந்த டிஜிட்டல் வளர்ச்சி வந்து ரொம்ப பெரிய ஒரு பூமிங் ஆகிட்டு இருக்கு. மீடியா இந்த நாட்டோட மிகப்பெரிய ஒரு ஒரு விஷயம். அந்த மீடியா பவர்ஃபுல்லான விஷயம், ஒரு டூல். எந்த ஒரு விஷயத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல அதுக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்கு. அந்த மீடியா யூடியூப் அப்படி வந்ததுனால எல்லாருமே மீடியா ஆயிட்டாங்க. எனக்கு அவங்க கிட்ட கேட்க வேண்டிய சில கேள்விகள், சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கு. நான் சொல்றது ஒரு 20-25 வருஷமா அனுபவம் வாய்ந்த மீடியா கிட்ட இல்லை, புதுசா வரக்கூடிய மீடியா யூடியூபர் கிட்ட நான் சொல்ல வேண்டியது, கேட்க வேண்டியது அவ்வளோ இருக்கு. ஏன்னா இந்த இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ல என்ன நல்ல விஷயத்த சொன்னாலும் அது ரீச் கம்மியாக தான் போகுது, கெட்ட விஷயம் மட்டுமே பெருசா போயிட்டு இருக்கு. ரொம்ப முக்கியமா இருக்கு, ஒரு 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 அரசாங்கம் சார்ந்து இல்ல மக்கள் சார்ந்து இந்த மண் சார்ந்து எந்த ஒரு செய்தியும் வந்து நம்ம பேப்பர்ல படிக்கிறத விட ஃபர்ஸ்ட் வந்து வாட்ஸ்அப்லயும் யூடியூப்லயும் யார் என்ன சொன்னாலும் அதுதான் நம்புறோம். அதுல உண்மை இருக்கா, அது எந்த அளவுக்கு ஆய்வு பண்ணியிருக்காங்கன்றதுலாம் தெரியவே தெரியாது. அவங்க சொன்னா அவங்க வந்து ஒருத்த வந்து உளராம தெளிவா சத்தமா ஆளுமையா பேசினா அது உண்மை நம்பிடுறாங்க. அண்ட் இன்னமும் ரெஸ்பான்சிபிள் இல்லாம, மரியாதை இல்லாம நிறைய யூடியூபர்ஸ் வந்து எல்லாரையும் விமர்சனம் பண்றாங்க. அரசியல்வாதிகளை விமர்சனம் பண்றாங்க, நடிகர்களை விமர்சனம் பண்றாங்க. அதை தாண்டி சில யூடியூப் சேனல்ஸ் வந்து சம்பந்தமே தேவையே இல்லாத கண்டென்ட்டை வந்து ஒரு கணவன் மனைவி பிரச்சனை, அந்தரங்க பிரச்சனைலாம் உள்ள கொண்டு வர்றாங்க. ஸோ இந்த படத்துல ஏன் திரும்ப திரும்ப யூடியூபர், இப்ப இந்த இடத்துல நான் ஏன் யூடியூபரை பத்தி பேசுறேன்னா, உங்களுக்கு மீடியாவுக்கு யூடியூபருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு இப்ப இருக்கு. எதை போடணும், அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு போடணுன்றதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் ஏன் அப்படின்னா, எங்க படத்துல இந்த படத்துல துடிக்கும் கரங்கள்ல வந்து ஹீரோ விமல் சார் வந்து ஒரு யூடியூபர். ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை படத்துல இருக்கு, அதுல அரசு அதிகாரிகள் இருக்காங்க, கட்சி அந்த மாதிரி கதைகள் அமைக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் ஒரு யூடியூபர் தான் வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி அழகா முடிப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிள் வந்து மீடியாவுக்கும் யூடியூபுக்கும் இருக்கு. ஸோ தயவு செய்து உங்களை தாழ்மையா கேட்டுக்கிற எந்த ஒரு செய்தி போட்டாலும் அதில் உண்மைத்தன்மை தெரிஞ்சு ரெஸ்பான்சிபிளோட போடணும்னு நான் தாழ்மையா கேட்டுக்கிறேன்.